சம்சார சாகரத்தால் ஈடுபட்டு விட்டேன். என்னால் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. இனிமேல் சர்வ ஜாக்கிரதையோடு காவல் அகற்றம் ஐயனே. வானாபுரம் புதூர் நன்னாயிரத்தி இதோ ஜவர்கொண்ட பாதிக்கமா இருப்பதால் ஒவ்வொருவராக சபை விலக்கி கொள்ள வேண்டும் அப்படி என்று கட்டளை அப்படியே அமர்ந்திருக்க மகளை திருமணங்களை செய்து அவர்களை காண வேண்டும் அப்படி நோக்கத்தோடு ஆளக்கூடிய தச்சக சபைக்கு வருகிறார். Thank you.
தந்திரி தந்திரி ரூபம் அறியாவர் வேத போதி மந்திரி திசை உரைக்கர் சத்தகபிரமன் சத்தகபிரமன் நான் வருகிற போது மந்திரி பிறந்தாணிகளும் தந்திரி பிறந்தாணிகளும் என்று சொல்லக்கூடிய படைகளும் பரி என்று சொல்லக்கூடிய குதிரை படைகளும் என் மகளை பார்க்க எனக்கு ஆவலாக இருக்கிறது சென்று பார்த்து விட்டு வரலாம். எப்படி இந்த மகளை வளர்த்தீங்க நீங்க? எங்க வச்சு வளர்த்தாரு? ரோட்டு வேலை செய்யும் போது பாலத்து கடியில தாயாவ போட்டு வளர்த்தாரு, பாலத்து கடியில குழந்தைய போட்டு அங்க வளர்த்தாரு. அப்படி வளர்த்தாரு? அப்படி வளர்த்தாரு. சொன்ன கொடுங்க கடைக்குட்டி கேட்டுட்டாரு. ஆட்டத்தில் வைத்த ஆமா.
ஆமாங்க ஆமாங்க மாடு 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 மா
உன் மாமனார் தச்சகன் பொய்கமணி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று ஊரை தேடி வந்தவர் என் வீட்டை தேடி வருவார். உன் வேலை என்னவோ அதை கவனி. தேவர்களும் அதிகமாக இருக்கின்றார். நீ ஒவ்வொருவராக சபையை விலக்கி ஒவ்வொருவராக அனுப்ப வேண்டும். அவர் அவருக்கு கேட்டபடி வரத்தை தருகிறேன். மகளாருக்கு 49 நிலைகள், அப்படி 49 நிலைகளுக்கும் ஒவ்வொரு பூச்செடி
ஒவ்வொரு வகையான பூச்செடி வளர்த்து வந்திருந்தான். அப்படி வளர்த்து வருகின்ற பரமசரவணனும் சுற்றி பார்த்திருந்தோம். அப்படி ஆசையாக ஒரு பூவை பெருத்து விட்டு அதற்கு அந்த தட்சகபுரமாக பட்டவர் அதே மாட்டு பயிரை எதற்கான மாடு நீயோ வந்து நான் இந்த பூவை நீ பறிப்பதா எப்படி என்னுடைய மகளுக்கு ஆசையாக நான் அப்படி பறித்ததற்கு அடித்து அடியோதனை அடித்து விட்டார். ஆனால் இன்றைய தினத்தில் இந்த சபையில் அந்த தட்சகபுரமாக அவருடைய மனைவி மகளை பார்ப்பதற்கு வந்திருக்கார். இப்போ அந்த பகையை நம்ம சன்னாதி ஐயா
உங்களுக்கு எதற்காக இவ்வளவு பாவம்? நீங்க எப்ப வந்தீங்க? என்ன சரி என்கிட்ட சொல்லியிருந்தா? நீங்க எப்ப வந்தீங்க சொல்லியிருந்தா? நான் வந்திருப்பேன் அல்லவா? உங்களுக்கு எதற்காக இவ்வளவு பாவம்? நீங்கள் மாற்றொள்ள வேண்டும் ஐயனே. அப்படி சபையை விலக்கி வருகின்ற கை பெரும்பாலும் ஐயா, இந்த பாதகை அலை இன்னும் என்ன வாதகை தெரியாமல் சபையை நான் விளக்குகின்ற நேரத்தில் என்னுடைய கை பெரும்பாக பட்டது, உன் மீது தெரியாமல் பட்டுவிட்டது, அதற்காக இவ்வளவு கோபப்படுகின்றீர்கள்? ஐயா, நீங்கள் பற்றி ஆ
ஆ நிச்சயமா வர்றா. யாராவது யாரும் 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 யாராவ
தன்னுடைய மகளாகிய உமா பார்வதி தவம் செய்து ஐம்பது பெண்களில் கடைவிட்டு பெண் என்று வெகு ஆசையாக வளர்த்து திரும்ப ஈஸ்வரனுக்கே திருமாங்கல்யம் சூட்டி கொடுத்தார். திருமாங்கல்யம் சூட்டிய பிறகு மகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. எப்படி ஆகியும் சென்று மகளை பார்த்து வர வேண்டும் என்று கைதாக அப்பொழுது கைதாயத்தருகில் நின்று ஒரு ஆளை அனுப்பி மாமனார் வந்திருக்கிறார் என்று தெரிவித்து சொல்லியும் சொல்ல யாரும் கவனிக்கவில்லை. இவருக்கு தகுந்த மாதிரி அவரை கவனிக்கவில்லை. கதை தொடரும்.